ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது டிஎன்பிசி டெட்டு டிஆர்பி எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஏஜ் சம் தாங்க. ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா அந்த தேர்வில் வந்து ஏஜ் சம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது ரிலேட்டடான கண்டென்ட் தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 8 வரல நம்ம போட்டிருக்கோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம ஆன்லைன் தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா டிஎன்பிசி மேக்ஸ் ஏஜ் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்கும். நீங்கள் அதில் கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே தெரியுது, இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு இது கண்டென்ட் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் கம்மிங் டேஸில். மேலும் தமிழ் இலக்கணம், தமிழ் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த சம்மில் என்ன இருக்குது அப்படின்னா, சந்தியா திவ்யாவை போல வயதில் இரு மடங்கு பெரியவள் அப்படின் இருக்கு. அதாவது சந்தியா திவ்யாவை போல வயதில் இரு மடங்கு பெரியவள். ஓகேங்களா? அப்போ அந்த எப்பவுமே மேக்ஸ் அம்மா பொறுத்து வரலாம், நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக படிச்சுட்டு அதுக்கு ஒன்றுக்கும் நீங்கள் வந்து இது சம் வந்து எழுதி வச்சுருங்க. அப்போ தான் உங்களால் அவுட் புட் வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து சந்தியா என்ன நேம் இருக்கோ அந்த நேமோடைய இனிஷியல் லெட்டரை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்குங்க. இல்லைன்னா எக்ஸ் ஒய் அந்த மாதிரிலாம் வச்சுங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இங்கே சந்தியா அப்படிங்கும்போது எஸ் வச்சுக்கிட்டேன். அதேமாரி திவ்யா அப்படிங்கிறது டி வச்சுறேன். இப்போ பாருங்க, சந்தியா திவ்யாவை போல வயதில் இரு மடங்கு பெரியவள். அப்போ எஸ் அவளோட ஏஜ் என்னவா இருக்கும், 2D, திவ்யாங்கிறவங்க டி. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். எழுதும் போது சம்மு ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இல்லை வேறது ஏபி இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். மேபி அவங்களே ஏபி அந்த மாதிரி எக்ஸ் ஒய் கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 3 வருடங்களுக்கு முன்பு அவள் திவ்யாவை விட 3 மடங்கு வயதில் பெரியவளாக இருப்பாள். 3 வருடங்களுக்கு முன்பு யார் அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் சொன்னதான் சந்தியா. 3 வருடங்களுக்கு முன்பு அவள் திவ்யாவை விட 3 மடங்கு வயதில் பெரியவளாக இருப்பாள். முன்பு அப்படின்னு சொல்லும் போது நீங்க மைனஸ் பண்ணிக்கணும் சரிங்களா? அப்ப எஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு இவங்க வந்து என்னதுன்னா 3 மடங்கா இருப்பாங்க. 3 times. இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்றது. 3D மட்டும் போட்டுக்குவாங்க, அவங்களுக்கும் வயசு குறையும் இல்லையா. அப்ப டி மைனஸ் 3 போட்டீங்கன்னா மட்டும்தான் ஆன்சர் வந்து ப்ராப்பரா வரும் சரிங்களா? இப்போ பாருங்க இருப்பாள் அப்படின்னா சந்தியாவின் வயது என்ன அப்படிங்கறதா குவெஸ்டினா இருக்கு. இப்ப எஸ் ஈக்குவல் டு என்ன அப்படிங்கறதா குவெஸ்டினா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த இந்த இதுல எஸ் ஈக்குவல் டு 2D இருக்கு. 2D அப்படிங்கறத நம்ம கையில கிடைச்சிருக்கு. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. எஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 3D மைனஸ் 9 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எஸ் இருக்கிற இடத்துல என்ன நீங்க அப்ளை பண்ணலாம், திவ்யாவோட வயதும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சந்தியாவோட வயது கண்டுபிடிக்கலாம். அப்போ எஸ் இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன போட முடியும், 2D அப்படிங்கறத அப்ளை பண்ணலாம். 2D இங்க கையில கிடைச்சிருக்கு இல்லையா, இதை அப்படியே கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ண வேண்டியதான். 2D மைனஸ் 3 ஈக்குவல் டு 3D மைனஸ் 9. அப்போ நான் இந்த சைடு போச்சு அப்படின்னு வச்சுங்களேன். இது இந்த சைடு வேணும்னா 9 - 3 ஆகும், பிளஸ் வந்துடும் இந்த சைடு. இது 3D மைனஸ் 2D ஆகும் சரிங்களா? அப்போ 6 ஈக்குவல் டு டி. அப்போ திவ்யாவோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 இயர்ஸ். 6 இயர்ஸ் தான் திவ்யாவோட ஏஜ். இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அடுத்து என்ன, இந்த கொஷினில் வந்து கொஷின் கேட்குறது என்ன அப்படின்னா தற்போது சந்தியாவின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே எஸ் ஈக்குவல் டு 2D அப்படிங்கிறதுக்கு இது. அப்போ 2 × 12 அப்போ 24 இருக்கு இல்லையா. ஏஜ் அதாவது இவங்களோட ஏஜ் வந்து 2 × 6 டி ஃபார் 6 தான் இல்லையா. 6 12 இயர்ஸ் ஓல்டு. இப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் அப்படிங்குறது. ஏதாவது ஒரு வேல்யூ வச்சு நீங்கள் இன்னொரு வேல்யூ வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். நம்ம கையிலேயே குழு கொடுத்துருப்பாங்க, அந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா குழு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நீங்கள் வந்து அடுத்த ஆக்ஷனுக்கே உங்களால் மூவ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து எஸ் ஈக்குவல் டு 2D அப்படிங்கிறத நம்மளுக்கு குழு, அதை தான் நீங்கள் எங்கேயாவது அப்ளை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொண்டு வர முடியும். ஏற்கனவே பார்ட் 1, 2, 3 வந்து லைனாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது உங்களுக்கு கிளியராக பிடிக்கும். எந்த சம் வந்து கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக வந்து அதுக்குரிய ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ வாங்க இன்னொரு சம்மை பார்க்கலாம் இந்த வீடியோலேயே. இந்த சம் பாருங்கள் எப்படி இருக்குது கொஷின் அப்படின்னு.
ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகள். இங்க அவங்களே கொடுத்துட்டாங்க ஏபின்னா, அப்ப ஏபி தான் நீங்க யூஸ் பண்ணும். தற்போதைய வயதுகள் ரேஷியோ வந்து 5:6 ஓகேங்களா. அடுத்து என்ற விகிதத்தில் உள்ளது. 7 வருடங்கள் கழித்து 7 இயர்ஸ் ஆஃப்டர். ஆஃப்டரா முன்னாடியா பின்னாடியானா பிளஸ் மைனஸ் அதில் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். 7 வருடங்கள் கழித்து அவர்கள் வயதுகளின் விகிதம் 6:7. அதனுடைய ரேஷியோ என்றால் விகிதத்தில் இருக்கும் ஏயின் தற்போதைய வயது என்ன அப்படிங்கிறது க்வெஸ்சன். இப்போ ஏபியினுடைய தற்போதைய ஏஜ் ஃபேக்ட் சொல்லிட்டாங்க. ஏ அண்ட் பியோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெரைட்டியில் இதை போடலாம். விகிதம் கொடுத்துட்டாங்கன்னா 5:6 அந்த ரேஷியோவில் இருக்குது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 வருடங்கள் கழித்து 7 இயர்ஸ் ஆஃப்டர், 7 வருடம் கழித்து அவங்களுடைய வயது என்னவா இருக்கும் ரேஷியோனா 6:7 இருக்குன்னா ஏனுடைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து பாருங்க, இந்த ஏஜ் வந்து இப்படி எழுதலாம் நீங்கள் எப்படின்னா பிளஸ் 7 இயர்ஸ்க்கு அப்புறம், இந்த இது வந்து 7 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்போ 5x+7=2 அவங்களோட ஏஜ் என்ன ஆகுதுன்னா 6x ஓகேங்களா. இந்த ஏஜ் இந்த இப்போ இருக்கிற கரண்ட் ஏஜ்லேருந்து பிளஸ் எக்ஸ் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 6x கிடைக்கும். எக்ஸுங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா தான் ஏஜ் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. அப்போ வேற வந்து இங்கே பாருங்க, எக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு செவன் கிடைச்சிருச்சு ஓகேங்களா. இப்போ ஏயுடைய தற்போதைய வயது என்ன 5x தான். அப்போ 5x போட்டால் 5×7 வந்து 40, 57 சார் வந்து 35 இல்லையா, 35 இயர்ஸ் ஓல்டு. ஏவோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் ஓல்டு. அடுத்து வந்து இது இப்போ வந்து குவெஸ்சன் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க, ஏயின் தற்போதைய வயது என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ வந்து அவருடைய ஏஜ் என்ன அப்படின்னா 35 அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட்லேயும் பண்ணலாம். இன்னொரு ஃபார்மேட் வந்து ஏற்கனவே லாஸ்ட் இதில் எல்லாமே சொல்லியிருப்பேன், அதாவது ஏ:பி=5:8:6 கொடுக்கறது. அப்புறம் ஃபைவ் இயர்ஸ் கழிப்புனா ஏ+7:பி+7=6:7 அப்படின்னு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியும் நீங்கள் போடலாம். ஏற்கனவே லாஸ்ட் பார்ட் 1, 2 பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ரேஷியோஸ் பார்ட் 3 இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்லையும் கண்டுபிடிக்கலாம். இது கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தடு, ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். 7 இயர்ஸ் அப்படியே போட்டிங்கன்னா இது 5x, இதனோட இதையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கிடச்சிரும். எக்ஸை வச்சு ஏவோட வேல்யூ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் உங்களால் போடலாம்னு வச்சுங்களேன். இன்னொரு சம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இது கொஞ்சம் சிம்பிளான சம் தான். ஏ மற்றும் பியின் வயதுகளின் கூடுதல் வந்து 110. ஏ பி ரெண்டு பேரோட வயது கூடுதல் வந்து 110. 20 வருடங்களுக்கு முன்பு சொல்லியிருக்காங்க, 20 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் 4:3 எனில் ஏயின் வயதை காண்க அப்படிங்கிறத க்வெஸ்சனு. இப்போ 20 வருடங்களுக்கு முன்பு என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏ மற்றும் பியின் கூடுதல் கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா 110. இப்போ ஏ 4 அதாவது என்னதுன்னா 4 இல்லையா, 4 ஏபி ரெண்டு வந்து முன்னாடி என்ன அப்படின்னா 20 வருடங்களுக்கு முன்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:3 அப்போ 4x. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ என்ன எப்படி இருக்கு அப்படின்னா 3x. இப்போ இது ரெண்டும் என்ன அப்படின்னா 20 இயர்ஸ் முன்புன்னு வருது. அப்போ தற்போது எப்படி இருக்கும், 20 இயர்ஸ் முன்னாடி அப்படிங்கும்போது இப்போ இருக்கிறத 4x+20 கொடுத்தீங்க அப்படின்னா கரண்ட் வேல்யூ கிடைக்கும் இல்லையா. இப்போ இந்தனுடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 இயர்ஸ் முன்னாடி இப்போ கரண்ட்டாக வேணும் அப்படின்னா கரண்ட் வேல்யூ தான் 4x 3x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா 3x+20 ஓகேவா. இதனுடைய வேல்யூஸ் இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தற்போது அவர் வயதுகளின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு, கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா 110. கரண்ட்டாக வந்து 110 ரெண்டு பேரை கூட்டினோம் அப்படின்னா 110. இப்போ கரண்ட் ஏஜ் என்ன அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கு 4x. நம்ம வந்து 20 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி 4x சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது பி வந்து 3x அதாவது 4:3 ரேஷியோவில் இருக்குது. அப்போ 4+20 ஓகேங்களா ப்ளஸ் 3x+20=2 அதனுடைய கூட்டுத்தொகை 110 ஓகேங்களா. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க, 7x 40 வருது, 40 அந்த போயிடுச்சு அப்படின்னா 110-40 வந்து 70, வேறு x=70/7 10. அப்போ இது வந்து x வந்து 10 ஆயிடுச்சு.
இப்ப இதை வந்து ஏ இருக்கிற இடத்துல அப்ளை பண்ண வேண்டியதான். ஏனுடைய வேல்யூ இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தற்போதைய வயது 4x+20, எக்ஸ் பிளேஸ்ல வந்து 20 அப்ளை பண்ணுங்க, 4 × 10+20 அப்போ 40 + 20 வந்து ஏவோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 60 இயர்ஸ் ஓல்டு. ஏயின் வயதை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து என்ன ஆகும் அப்படின்னா 60 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இங்க நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எக்ஸ் என்ன அப்படிங்கிறது, இப்ப கரண்ட் ஏஜ் என்ன அப்படின்னா ஏ மற்றும் பி வயதுகளின் கூடுதல். இப்ப கரண்டா என்ன ஏஜ்னே அவங்களுக்கு வந்து தெரியாது, என்ன ஏஜ்னே தெரியாது. ஒண்ணுமே பின்னாடி எந்த குழு கொடுக்கல அப்படின்னா நீங்க எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய், கரண்ட் ஏஜ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க, அதோட இது வந்து ஒய்னு வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 20 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன இருக்கு அப்படின்னா 4:3 அப்படின்னு கொடுத்ததுனால நீங்க 4x+20 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, 20 வச்சுட்டு முன்னாடி இப்ப இருந்து என்ன ஏஜோ, இப்ப கரண்ட் ஏஜ் வந்து இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா 4x+20 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுல இருந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ற மாதிரி ஆயிரும். இது ரெண்டினுடைய கூட்டுத்தொகை தான் என்ன வருது அப்படின்னா 110. சரிங்களா, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி 4x-ஆ இருக்கு, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பியோட வேல்யூ வந்து 3x-ஆ இருக்கு. இந்த குழு வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்ப கரண்ட் ஏஜ், இன்னைக்கு ஏஜ், அதனால இது கூட +20 ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இதுவும் வந்து +20 ஆட் பண்ண, இது ரெண்டினுடைய கூட்டுத்தொகை 110. அப்ப எக்ஸ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எக்ஸ் அதுல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், ஏவோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். சரிங்களா, இப்ப இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்ஸ் வந்தா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் கிடைச்சிருக்கும். கண்டிப்பா வியூவர்ஸ், இந்த மாதிரி இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஆன்லைன் தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.